அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் வழங்கப்பட்டிருக்கிற புத்தாக்க பயிற்சி கட்டகத்தின் பதிமூன்றாவது தலைப்பு வாழ்வியல் கணிதம் கலப்பு மாறல் நேரம் மற்றும் வேலை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற மதிப்பீடு பகுதியில் உள்ள வினாக்களுக்கான விடை விளக்கத்தை பார்க்கலாம் அடிப்படை கருத்துக்களையும் இதோட தெரிஞ்சுக்கலாம் இதில் நேர் விகிதம் எதிர் விகிதம் அப்படின்ட்டு ரெண்டு விதமான இது இருக்குது இந்த நேர் விகிதம்னா என்ன அப்படின்னா ஒன்றர் மதிப்பு அதிகரிக்கும் பொழுது அதை சார்ந்த மற்றொரு மதிப்போ அதிகரிக்குதுன்னா சரி அல்லது ஒரு மதிப்பு குறைகிறது அதை சார்ந்த மதிப்பும் குறைகிறது அப்படின்னாலும் சரி இது நேர் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணமாக பொருட்களின் எண்ணிக்கை மற்றும் விலை எண்ணிக்கை அதிகமாகிறப்போ விலையும் அதிகமாகும் பொருட்களோட எண்ணிக்கையை பொறுத்து விலை மாற்றம் அடைகிறது இது நேர் விகிதத்தில் மாற்றமடையும் அதுக்கடுத்து எதிர் விகிதம் அப்படின்னா ஒன்றன் மதிப்பு அதிகரிக்கும் பொழுது அதை சார்ந்த மற்றொன்று குறையும் அல்லது ஒன்றன் மதிப்பு குறையும் பொழுது அதை சார்ந்த மற்றொரு மதிப்பு அதிகரிக்கும் இது மாதிரி இருந்துச்சுனாலும் அது எதிர் விகிதம் உதாரணமாக ஒரு வேலையை செய்கிறப்போ ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா நாட்கள் எண்ணிக்கை அவங்க செஞ்சக்கூடிய நாட்களோட எண்ணிக்கை குறையும் அப்போது ஆட்கள் நாட்கள் இது எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்றதுக்கு உதாரணம் எடுத்துக்கலாம் இதை சார்ந்த கணக்குகளை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நேர் இருந்தால் நம்ம எக்ஸ் பை ஒய் எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பு அதாவது முதல்ல எடுத்துக்கிறது எக்ஸ்னும் ரெண்டாவது எடுத்துக்கிற ஒ ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனோட விகித மதிப்பு கேக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் எதிர் விகிதமாக இருந்தால் எக்ஸு ஒய் இது ரெண்டையும் பெருக்குன்னா அதுக்கு கே என்ற மாரிலி உறுப்புக்கு சமமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கணும் இது மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு இது செயல்பாடு கொடுக்குறப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அதே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு நோட் பண்ணணும் இந்த ரெண்டு இதுவுமே நல்லா நான் வச்சுக்கோங்க நேர் விகிதமாக இருந்தால் எக்ஸ் y ஒய் சமம் கே எதிர் விகிதமாக இருந்தால் எக்ஸ் சமம் கே முதல் கேள்வி நாற்பது ஆட்கள் ஒரு வேலையை ஐந்து நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் எண்பது ஆட்கள் அந்த வேலையை டேஸ் நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆட்கள் நாட்கள் கணக்கு கொடுத்துருக்கிறது நாற்பது ஆட்கள் ஐந்து நாட்களில் முடிப்பாங்க எண்பது ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்கள் எண்ணிக்கை நமக்கு அதிகரிக்குது ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது நாட்கள் எண்ணிக்கை குறையும் இது மாதிரி குறியீடு வந்துச்சுனாவே இது எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எதிர் விகிதம் எதிர் விகிதமாக இருந்தால் நமக்கு தெரியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அது ரெண்டையும் பெருக்கிற மதிப்பு எக்ஸ் டூ ஒய் டூ அதுக்கு சாமான் இருக்கும் இதை என்ன எழுதிக்கலாம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சமம் எக்ஸ் டூ ஒய் டூ இது ரெண்டுமே எதுக்கு சாமான் இருக்கும்னா கேக்கு இருக்கும் அதனால தான் இது ரெண்டையும் சமப்படுத்திக்கிறோம் இப்போ இதில் எக்ஸ் ஒன்னுங்கிறது நாற்பது ஒய் ஒன்னுங்கிறது அஞ்சு சமம் எக்ஸ் டூன்றது எண்பது ஒய்டூன்றது தெரியாது அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது ஒய்டு மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம் நாற்பது பெருக்கல் அஞ்சு இந்த பெருக்கல்ல இருக்கிற எண்பது அந்தமாதிரி கொண்டு போகிறப்போ வகுத்தல் எண்பதுன்னு மாறும் சிம்பிளிஃபிகேஷன் தான் ஒரு நாற்பது நாற்பது ரெண்டு நாற்பது எண்பது அடுத்து நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கிறது அஞ்சு பை ரெண்டு அஞ்சு பை ரெண்டை தகா பின்னமாக இருக்கிறதுனால கலப்பு பின்னமாக மாத்திரம் ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று பை ரெண்டு அதாவது ரெண்டரை நாட்கள் ரெண்டு அரை நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கொடுக்கணும் எண்பது பேர் அந்த வேலையை எப் ரெண்டரை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம் அடுத்து இரண்டாவது கேள்வி ஒரு காலியான தண்ணி தொட்டியை ஒரு குழாய் எட்டு மணி நேரத்தில் நிரப்பும் அக்குழாய் முக்கால் பங்கு தொட்டியை நிரப்ப ஆகும் நேரம் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஒரு தொட்டி முழுவதும் நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரம் எட்டு மணி நேரம் கொடுத்துருக்காங்க நம்ம டேங்கோட அந்த அளவு எவ்வளோ நிரப்புதுங்கிறத ஒன்று எட்டு மணி நேரம் அப்படின்றத இங்கே எடுத்துக்கலாம் இன்னொரு கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னா முக்கால் பங்கு அப்படின்னா முக்கால் அப்படின்றது இப்படி எழுதிக்கலாம் மூணு பை நாலு இதை எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போது அந்த தனி டேங்க்கு அந்த அளவு வந்து குறைஞ்சிருக்கு அந்த டேங்கோட அளவு குறைச்சி நிரப்பணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது நேரம் வந்து நமக்கு குறைவான நேரம் தான் எடுத்துக்கும் அப்போது இதை வந்து நம்ம நேர் விகிதம் அப்படின்னு சொல்கிறோம் நேர் விகிதம் நேர் விகிதமாக இருக்கிறப்போ எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் சமம் எக்ஸ் டூ பை ஒய் டூ அப்படின்ட்டு கிடைக்கும் இதில் நம்ம சப்ஷியூட் பண்ணலாம் எக்ஸ் ஒன்னுங்கிறது ஒன்று பை ஒய் ஒனுங்கிறது எட்டு சமம் ஒய் எக்ஸ் டூங்கிறது மூணு பை நாலு பை ஒய் டூங்கிறது தெரியாது அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஒய் டூ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் ஒய் டூ சமம் மூணு பை நாலு இந்த இது பின்னமாக இருக்கிறது அப்படியே தலையில் மாறும் எட்டு பை ஒன்று அப்படின்ட்டு மாறும் இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம் ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுறோம் மூணு ரெண்டு ஆறு ஆறு மணி நேரம் ஆகும் அப்படின்ட்டு நமக்கு ஆன்சர் கிடைக்குது இதை நீங்கள் சிம்பிளாகவும் ஒர்க் அவுட் பண்ணிடலாம் இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இப்படி கொடுத்துருக்கோம் மூணு பை நாலு பெருக்கல் எட்டுன்னு போட்டுருந்தீங்கன்னாவே ஈஸியாக ஆன்சர் உங்களுக்கு ஆறு மணி நேரம் அப்படின்னு கிடைச்சிடும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அடுத்து மூன்றாவது கணக்கு ஏ என்பவர் பிஐ போல மூன்று மடங்கு வேகத்தில் வேலை செய்பவர் பி என்பவர் ஒரு வேலையை அறுபது நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பி என்பவர் வேலை முடிக்க நாட்கள் அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க ஏ என்பவர் பிஐ விட மூன்று மடங்கு வேகத்தில் வேலை முடிப்பவர் அப்படின்னு கொடுத்துருக்கறனால இவர் எடுத்துக்கிற நாட்களை விட இவர் மூன்று மடங்கு வேகத்தில் முடிக்கிறதுனால குறைவான நாட்களை எடுத்துக்குவாங்க எவ்வளோ அப்படின்னா அறுபதை அப்போ ஏ எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா அறுபது மூன்றாவில் வகுத்துக்கங்க இருபது நாட்களில் முடிப்பாங்க இவரோட வேகம் இவர் வந்து அறுபது நாளில் முடித்தாங்கன்னா இவர் இருபது நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க ஏ என்பவர் இருபது நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்போது ஏ என்பவர் ஒரு நாளில் எவ்வளோ வேலை செய்வாங்கன்னா ஒன்று பை அறுபது பங்கு பி என்பவர் சாரி பி என்பவர் ஒன்று பை அறுபது பங்கு ஏ என்பவர் ஒன்று பை இருபது பங்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாளில் ஏ பி சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஒரு நாள் வேலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ரெண்டையும் கூட்டணும் ஒன்று பை இருபது ஏவோட வேலை ஒன்று பை அறுபது பி வந்து செய்யக்கூடிய வேலை நம்ம மிக்சிமா அறுபது எடுத்துக்கலாம் இருபது அறுபதில் மூன்று முறை அடங்கும் மேலே மூணால் பிரிக்கங்க மூணு ப்ளஸ்ஸு அறுபது ஒரு முறை அடங்கும் ஒன்று நாலு பை அறுபது இதை சுருக்கணும்னா ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு ஐநாங்கு இருபது ஒன்று பை பதினஞ்சு அந்த பங்கு ஒர்க்கை முடிப்பாங்க இது எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னா அது அப்படியே தலைகிலாம் மாற்றினோம்னா போதும் அப்போது தலைகிலாம் மாற்றுறப்போ பதினைந்து நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பதினைந்து நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க அடுத்து நான்காவது கேள்வி இருபது ஆட்கள் பத்து நாட்களில் ஐம்பது கிலோமீட்டர் தூர சாலையை கட்டமைப்பர் எனில் பதினைந்து ஆட்கள் எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூர சாலையை கட்டமைக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம் இது மாதிரி எடுத்து எழுதிக்கலாம் இதில் ஃபஸ்ட் நம்ம ஆட்களையும் நாட்களையும் ஒப்பிட்டு பார்க்குறோம் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு தான் கேள்வி ஆட்கள் எண்ணிக்கை நமக்கு குறைந்திருக்கு அப்போது நாட்கள் எண்ணிக்கை நமக்கு என்ன ஆகும் அதிகரிக்கும் அப்போது நாட்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால இது எதிர் விகிதம் எதிர் விகிதம் எதிர் விகிதமாக இருக்கிறப்போ இங்கே நம்ம இந்த மூணு கணக்கு மூணு இது வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பெருக்கல் காரணி பெருக்கல் காரணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பெருக்கல் காரணி என்னென்னு போடணும் அப்படின்னா இங்கே இருக்கிறத அப்படி எழுதிக்கங்க இருபது பை பதினஞ்சு அப்படின்னு எழுதிக்கணும் இது அதுக்கு அடுத்தது நம்ம வேறு இந்த தூரத்தையும் நாட்களையும் ஒப்பிடுவோம் தூரங்கள் தூரம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதிகரிச்சிருக்கு அப்போது நாட்கள் எண்ணிக்கையும் நமக்கு என்ன ஆகும் அதிகரிக்கும் அப்போ தானே தூரம் அதிக தூரம் நம்ம பாதை அமைக்கணும்னா நாட்கள் வந்து நமக்கு அதிகமாக எடுத்துக்கும் அப்போது இது வந்து நேர் விகிதம் ரெண்டுமே ஒரே மாதிரியான இது நேர் விகிதம் இதுக்கு பெருக்கு காரணி பெருக்கக்கூடிய காரணி எப்படி இருக்கணுன்னா அப்படியே கீழே எழுதிக்கோங்க எழுபத்தி அஞ்சு பை ஐம்பது எழுபத்தி அஞ்சு பை ஐம்பது அப்படின்ட்டு எழுதிக்கோங்க இதுதான் பெருக்கு காரணி நாட்களோட எண்ணிக்கை கேட்டாங்கண்ணா நம்ம என்ன எழுதலாம் இருபது பை பதினஞ்சு பெருக்கல் எழுபத்தஞ்சி பை ஐம்பது பெருக்கள் பத்து இது மாதிரி எழுதிட்டு இந்த பெருக்கு காரணிகளை எழுதிட்டு இந்த நாட்கள் நாட்களோட எண்ணிக்கை எழுதிட்டோன்னா போதும் சுருக்கலாம் சைபருக்கு சைபர் அடிச்சிடலாம் ஒரு அஞ்சு ஓரஞ்சு நாலஞ்சு இருபது ஒரு பாஞ்சு பாஞ்சு அஞ்சு பாஞ்சு எழுவத்தஞ்சு அஞ்சு பாஞ்சு எழுபத்தஞ்சி அப்படின்னு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம் மேலே இருக்கிறத பெருக்குன்னா போதும் இருபது நாட்கள் இருபது நாட்கள் எடுத்துக்குவாங்க இப்போது ஆட்கள் எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு தூரத்தோட எண்ணிக்கையும் இங்கே அதிகமாகிடுச்சு அப்போது நாட்களோட எண்ணிக்கை நமக்கு அதிகமாகும் இருபது நாட்கள் எடுத்துக்குவாங்க அந்த சாலையை கட்டமைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம இது மாதிரி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் இது மாதிரி மூணு இது வந்துச்சுனா பெருக்கு காரணி அப்படின்ற மதிப்பை பயன்படுத்தி நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும் அடுத்து கேள்வியை நஞ்சு ஒரு காலியான தண்ணீர் தொட்டியை ஒரு குழாய் இருபத்தைந்து நிமிடத்தில் நிரப்பும் அதே நேரத்தில் மற்றொரு குழாய் முழு தண்ணீரையும் பத்தொம்போது நிமிடத்தில் வெளியேற்றும் இரண்டு குழாய்களும் திறந்துவிட்டால் தொட்டி நிரம்புமா ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி தான் வாங்க தொட்டியை நிரப்பக்கூடிய குழாய் எடுத்துக்கொள்கிற நேரம் இருபத்தஞ்சி நிமிடம் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ நிரப்போம் அப்படின்னா ஒன்று பை இந்த ம பங்கு நிரப்போம் தொட்டியை காலி செய்கிறது பத்தொம்போது நிமிடத்தில் அந்த முழு தண்ணீர் இருந்துச்சுன்னா அது காலி பண்ணிகிட்டே வரும் பத்தொன்பது நிமிஷத்தில் அப்போ ஒரு நிமிஷத்தில் அது எவ்வளோ காலி பண்ணும் அப்படின்னா ஒன்று பை பத்தொம்போது இந்த ரெண்டுமே தொடர் ஒரே நேரத்தில் திறந்து விட்டோம்னா நமக்கு எவ்வளோ நிரம்பும் அப்படின்னா ஒன்று பை இருபத்தி அஞ்சு இது வெளியேற்று குழாய்ங்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம் ப்ளஸ்ன்னா ரெண்டு குழாய்மே நிரப்புது அப்படின்னா ப்ளஸ் போடுவோம் இது ஒன்று வந்து காலி ஆக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கணும் ஒன்று பை பத்தொம்போது அப்படின்னு போட்டுக்கிட்டு இது ரெண்டையும் நம்ம குறுக்கப் பெருக்கிக்கலாம் இதை ரெண்டு ஃபஸ்ட்டு பிரிக்கலாம் இருபத்தஞ்சி பேருக்கள் பத்தொம்போது இதை பெருக்கிறப்போ பத்தொம்போது இங்கே ஒரு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மைனஸ் இருபத்தி அஞ்சுன்னு வரும் இப்போது இதனோடய ஆன்சர் வந்து மைனஸ் ஆறு பை இருபத்தி அஞ்சு பெருக்கல் பத்தொம்பதுனா இதை பெருக்கில் இது இருந்தாலும் இங்கே மைனஸ் ஆன்சர் வருது அப்படிங்கிற காட்டுறதுக்காக அப்படி விட்டுருக்கேன் இப்போது மைனஸ் ஆன்சர் வந்துச்சுனாவே அந்த இது தொட்டி நிரம்பாது ஏன்னா வெளியேற்ற அளவு தான் அந்த குழாய் தான் அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த தொட்டி நிரம்பாது மைனஸ் மதிப்பு வர்றதுனால ரெண்டு குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டோம்னா வெளியேற்ற குழாய் அதிகமான தண்ணீரை வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தொட்டி நிரம்பவே நிரம்பாது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியில் நம்ம கற்றுக்கிற விஷயம் இது மாதிரி இந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம கொடுக்கலாம் தொடர்ந்து இதை போல் கணக்குகளை பயிற்சி செய்யுங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கணக்கு அடிக்கடி நம்ம வாழ்வியல் கணக்கு தான் பயன்படுத்துகிற கணக்குகள் தான் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க கணக்கை எளிமையாக கற்றுருக்காங்க அனைவருக்கும் நன்றி கணிதம் கற்றல் கற்பித்தனும் இனிமை யூ பின்